இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ விவர்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் அவருடைய ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்தது என்றால் அவரின் தனித்துவமான ஸ்டைல் தான். அவர் நடப்பது, நிற்பது, பேசுவது, கையசைப்பது, அமர்வது என அனைத்திலுமே ஒரு ஸ்டைல் இருக்கும். இவரின் ஸ்டைல் யாருக்கு வருமோ வராதோ இவரின் பேரன்களுக்கு மிகவும் சுலபமாக வந்துவிடுகிறது. சமீபத்தில் கூட தனுஷ் ஐஸ்வர்யா மகன் யாத்ரா மிகவும் ஸ்டைலிஷாக கண்ணாடி போட்டுக்கொண்டு சௌந்தர்யாவின் திருமணத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகி தனுஷ் ரசிகர்களையும் ரஜினி ரசிகர்களையும் கவர்ந்து உள்ளது. இந்த நிலையில் இதனைத் தொடர்ந்து தற்போது சௌந்தர்யா அவர்கள் அவருடைய மகன் வேத் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு தன்னுடைய அப்பாவின் ஸ்டைலில் மகனும் வளர்வதாக கூறியுள்ளார். இந்த புகைப்படத்தில் வேத் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு காரில் அமர்ந்துள்ளார். இந்த புகைப்படத்தை பதிவு செய்துள்ள சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவனுடைய ரத்தத்தில் ஸ்டைல் உள்ளது என்று நினைக்கிறேன், அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் என தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தகவலை பற்றிய வீடியோ கூட நேற்று நம்மளோட சேனலில் ஒன்று போட்டிருப்போம். இந்த நிலையில் சௌந்தர்யாவோட ரசிகர்கள்லாம் இதற்கு பதில் கொடுத்துருக்குறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதில் ரஜினி பாலு என்கின்ற ரசிகர், கரெக்டாக சொன்னீங்கக்கா, உண்மையாலுமே ரத்தத்தில் அப்படி தான் இருக்கும், அதனால தான் இப்படி ஸ்டைலாக மாசாக போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதே போல் அரவிந்த் சேகரங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே ரத்தம் அப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை டேக் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் சூப்பர் ஃபயர், அந்த கிளாப்பு, அந்த மாதிரி இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் சில ரசிகர்கள்லாம் இந்த ட்யூட்டை பார்த்துட்டு கூட சோ க்யூட் என கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. தற்போது இந்த புகைப்படம் தான் அதிகமாக ரஜினி ரசிகர்களிடையே பரவிட்டு இருக்குது. மேலும் சௌந்தர்யா விசாகன்லாம் இந்த கமெண்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.